அனைவருக்கும் வணக்கம். கேட் 2025ல வந்து ஒரு அப்டேட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சிட்டிஸ் அதை தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. கிராஜுவேட் அப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் 2025ல வந்து இந்த டைம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த எக்ஸாம் சிட்டிஸ் தான் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த் வரைக்கும் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் இருக்கும். 26th செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். அதே போல் வந்து எக்ஸ்டெண்டட் அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபீ லேட் இதெல்லாம் வந்து 7 அக்டோபரில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது முதலே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான அந்த எக்ஸாம் சிட்டிஸ் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட் 2025 எக்ஸாம் வந்து எங்கெங்கே நடக்குது, எந்த சிட்டிஸில், எந்த ஸ்டேட்டில், டிஸ்ட்ரிக்டில், எந்த பிளேஸில் நடக்குது அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் வந்து உங்களுக்கு கேட் எக்ஸாமில் வந்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கேட் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து கேட் 2025 பேப்பர்ஸ் அது அந்த பேப்பர் சம்மந்தமான அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கெங்கே வந்து இதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இந்த கேட் 2025, அதாவது இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா. ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாம்கான சிட்டிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் நோ இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் ஃபார் கேட் 2025 எக்ஸாமினேஷன். ஸோ ஃபாரின் ஆர் இந்தியன் நேஷனல்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அப்பியரிங் ஃபார் தி கேட் 2025 எக்ஸாமினேஷன் வில் ஹாவ் டு ட்ராவல் டு இந்தியா டு அப்பியர் ஃபார் தி டெஸ்ட். ஸோ வெளிநாட்டில் இருந்து இந்த எக்ஸாமுக்கு எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்தியா வந்து தான் எழுத முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜோன் 1. ஸோ பெங்களூரில் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் டவுன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார், ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஐஐடி பாம்பேயில் வந்து கோவா, குஜராத், மகாராஷ்டிரா. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், மத்திய பிரதேஷ், நியூ டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். கவுஹாத்தியில் வந்து அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, வெஸ்ட் பெங்கால். ஐஐடி கான்பூரில் வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரக்பூரில், ஆந்திரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். ஐஐடி மெட்ராஸில் வந்து உங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷ், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சவுத், சென்னை வெஸ்ட், கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, நாகர்கோவில், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இந்த கேட் 2025 எக்ஸாம் சிட்டிஸாக வந்து இப்போ டென்டேட்டிவாக வந்து லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து கேண்டிடேட் கேன் சூஸ் 3 சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு 3 சிட்டிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் த 3 சாய்ஸ் மஸ்ட் பி ஃப்ரம் சேம் கேட் 2025 ஜோன்லேருந்து 3 சிட்டிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேட் 2025 ரிசர்வ் டு ரைட் டு ஆட் எ நியூ சிட்டி ஆர் ரிமூவ் ஒன் எக்ஸிஸ்டிங் ஒன். ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அலாட் எ சிட்டி தட் மே நாட் பி ஃப்ரம் எனி ஆஃப் தி சாய்ஸஸ் செலக்டட் பை தி கேண்டிடேட். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், சிட்டிஸை கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, இன்னும் ஓப்பன் ஆகலை. ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதிலேயே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.